இந்த உலகத்தில் அமானுஷ்யம், பேய், பிசாசு இந்த மாதிரி ஒன்று இருக்கா இல்லையான்றதுக்கான பதில் இன்ன வரைக்கும் நமக்கு யாரும் நிரூபணமாக நிரூபிக்கப்பட்டதில்லை. அப்படியான இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஃபுட்டேஜஸில் பதிவான பதிவுகளை தான் நாம் இன்றைக்கி பார்த்து அமானுஷ்யம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் விஜயமணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்னலை கிராஸ் பண்ணும்போது ரோட்டில் போகிற கார் திடீர்னு பறக்கிற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறீங்க. அடுத்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் கருப்பு கலரில் ஒரு உருவம் வருது. உருவம் வந்து அவர் அடித்து போட்டு இழுக்க ட்ரை பண்ணது பட் முடியல. ஆனால் வந்த வழியிலே திரும்பி போகுது, இவரும் ஓடி வரான். அடுத்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்டர் மாதிரி தெரியுது. அங்கே திங்ஸ் கேரி ஒன்று தானாக நகர்ந்து போகிறத பார்த்து பயந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம பார்க்குறோம். இங்கே ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கதவு தானாக திறந்து ஏதோ உள்ளே வர மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவர் கால் யாரோ மேலே தூக்குற மாதிரி தெரியுது. கால் மேலே தூக்கின கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரை இழுத்துட்டு வெளியே போக முயற்சி பண்ணுது. ஆனால் இவரோ தக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்து சுற்றி முற்றி யார் இது அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்த மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்து தான் போனாங்க. அடுத்த ஃபுட்டேஜில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு பார்த்திங்கன்னா கருப்பான ஒரு உருவம் அவர் வந்து தாக்குற மாதிரியும் அவர் அதை இழுத்துட்டு போகிற மாதிரியும் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் அவர் தப்பிச்சுட்டு ஓடி வர பார்க்குறாரு. அடுத்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸ்டெப்பில் இறங்கி கீழே போயிட்டுருக்காங்க. கீழே இறங்கி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி ஒரு கருப்பு கலர் உருவம் அவங்கள கீழே இறங்க விடாமல் மேலேயே துரத்துது. அடுத்து 2016 நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு. வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ பக்கத்தில் ஒரு பாக்ஸ் நகர்ந்து வருது. ஆனால் அதை கவனிக்க மாட்டார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு சோஃபா சேர் காற்றுல நகர்ந்த மாதிரி அந்த பாக்ஸஸ் மேலே பட்டு கீழெல்லாம் விழுகுது. ஆனால் அதையும் அவர் காற்றுல தான் விழுந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சாதாரணமாக விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே அவங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று பறந்து போகுது. இதுக்கப்புறம் அவர் ரொம்ப பயந்து அங்கேருந்து நவந்து போகிறாரு. அடுத்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது பக்கத்தில் ஒரு அமானுஷ்யமான ஒரு லேடி உருவம் வரதை பார்க்க முடியும். அந்த உருவம் வந்த உடனே மாயமாக மறைஞ்சு அந்த பொண்ணுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே முட்டி இங்கே முட்டி கீழே விழுகிற மாதிரியும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உடம்புலேருந்து அந்த அமானுஷ்யமான உருவம் வெளியே போகிற மாதிரியும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த ஃபுட்டேஜில் ஒரு பொண்ணு டைனிங் ஹாலில் தனியாக உட்காந்துருப்பா. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு சேர் மட்டும் தனியாக நகருது. அடுத்த ஃபுட்டேஜில் ஒருத்தர் புக்ஸ் படிக்கலான்னு தன்னோட செல்ஃப்லேருந்து புக்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வரப்போ கதவு தானாக ஓப்பன் ஆகி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் உருவம் அவர் அடித்து போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியும்.
அடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒருத்தர் தன்னோட வீட்டுக்குள்ளே கதவை திறந்து உள்ளே வராரு. உள்ளே வரும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் வந்து அவரை தூக்கிட்டு காற்றுல பறந்து கொண்டு போகுது. ஓகே, இது வரைக்கும் நாம் பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பேய், பிசாசு, அமானுஷ்யம் அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்றதுக்கான கேள்விக்கான பதில் இப்போவும் எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்குள்ளே நடந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் காமிச்சிருப்பாங்க. அதிகமாக யாரும் தன்னோட வீட்டுக்குள்ளே சிசிடிவி கேமராவை வைக்க மாட்டாங்க. அப்படி இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.